ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகறத்துக்கு செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம். இதில் இருக்கிற விசேஷம் என்னன்னா, இந்த பரிகாரத்தை சொன்னதே மகா பெரியவா தான். மகா பெரியவாளோட தீவிரமான பக்தர் ஒருவர் இருந்தார். அவரோட பெண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. சரி, நம்மளால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பெரியவா தான் வழி சொல்லணும்னு மகா பெரியவாளை தேடி போய் தன்னோட பிரச்சனையை சொன்னார். அதே சமயத்திலே மகா பெரியவா செய்ய சொன்ன பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் செய்யலாம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ நல்ல இடத்திலே கல்யாணமாகி நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு நிச்சயமாக கடவுளோட அனுக்கிரகம் வேணும். இப்போ மகா பெரியவா சொன்ன இந்த எளிமையான பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்ய வேண்டும். அரச மரத்தடி பிள்ளையார், முச்சந்தி பிள்ளையார் என்று சில இடங்களில் நாம் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பிள்ளையார் சிலை இருக்கும். அந்த பிள்ளையார் எங்கே இருக்கு முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சூரியோதய சமயத்துக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு ஒரு சொம்பு காய்ச்சாத பாலும் ஒரு சொம்பு தண்ணீரும் கொஞ்சம் பூவும் எடுத்து கொண்டு போய் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து சேரும் வரை யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்த்து விட வேண்டும். வீட்டுக்கு வந்து அமைதியாக 2 நிமிடம் உட்கார்ந்து விட்டு அதற்கப்புறம் நம்ம வேலைகளை செய்யலாம். இதை தொடர்ந்து 9 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம்தான். பிள்ளையாரிடம் நாம் வைக்கும் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். முருகருக்கே வள்ளியோட கல்யாணம் பண்ணி வச்சது பிள்ளையார்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை மகா பெரியவாளே சொல்லியிருக்கார் என்றால் இதில் அவரோட அனுக்கிரகமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால் இது 100% பலனளிக்க கூடிய ஒன்று. கண்டிப்பாக செய்யலாமே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.